ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப்டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லி கஷாயம். இதுக்கு வந்து எங்கள் செடியிலேருந்து நான் கற்பூரவல்லி எடுக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி கற்பூரவல்லி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நாங்கள் ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்கோம், இது வந்து கீழே வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன். இது கீழே இருக்கிறனால இது எடுத்துடலாம். இதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சும்மா அது பிஞ்சிச்சுன்னா கூட அது அப்படியே வச்சு மண்ணில் வச்சுருங்க, அது அப்படியே வளையும். நீங்கள் வேரோடு எடுத்து தான் மண்ணில் வைக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட கற்பூரை வழி இல்லைன்னா யார்கிட்டையாவது வாங்கி சும்மா அது காம்போடு எடுத்து மண்ணில் வைங்க போதும், அது அப்படியே வளர்ந்துடும். இது இப்போ வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மஞ்சத்தூள், சீரகம், இஞ்சி மூணு பல் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 10 மிளகு இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இஞ்சியெல்லாம் தட்டுவோம்ல, அதில் வந்து நான் இஞ்சி தட்டிக்கிறேன். இப்போ வந்து மூணு பால் பூண்டு தட்டிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா தட்டிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மிளகு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்க எப்படி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ எத்தனை பேருக்கு செய்யப்படுங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் விட கொஞ்சம் கம்மி. இப்போ நம்ம கற்பூரவல்லியால் சேர்த்துக்கலாம். கற்பூரவல்லியால் உங்கள் வீட்டில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டயாவது கேட்டு கூட நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் காம்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு மிளகு அதெல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெள்ளம் இருக்குது இல்லையா, ஸோ வெள்ளத்தை கொஞ்சமாக வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்க போகிறோம். ஃபுல்லாகலாம் போடாதீங்க, கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சமயத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக அடிச்சுக்கோங்க. வெள்ளம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வடை கட்டிக்கலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா, சிம்பிளாக நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அது என்னென்னு இப்போ அங்கே பார்க்கலாம். இது என்னடா இப்போ மூணு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து கஷாயம் போடுறது கஷ்டமாக இருக்குன்னா டெய்லி காலைல மூணு இலை சாப்பிடுங்க, அதுவே போதும். இதை ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்.